இவர் 9.5 ஆண்டுகளில வாங்கிய கடன் 117 லட்சம் கோடி. ஏறக்குறைய 120,000 கோடி கடனை திடீரென்று எம்ஜிஆர் மீதும் அம்மையார் ஜெயலலிதா மீதும் ஒரு மிகப்பெரிய பற்று வந்திருக்கிறது. அவர்களை போற்றி வாழ்த்தி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை அமைத்து வேளாண்மை புரட்சி கொண்டு வந்துவாங்க. ஒரு காலத்தில் வந்து கோதுமைக்கு கையேந்தி இருந்த நாடு இந்தியா தன்னிறைவை பெற்று இன்னைக்கு அரிசிகளை ஏற்றும். நேற்று என்ன பேசினார் மோடி அவர்கள், திருநெல்வேலி அல்வா ரொம்ப நல்லா இருக்கார், அல்வா கொடுத்துட்டு போயிட்டார். நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது, காங்கிரஸ் கட்சியால் எந்த பயனும் இல்லை, இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் என்று பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது 1947 இருந்து 2014 வரை வாங்கிய கடன்கள் 55 லட்சம் கோடி. இவர் 9.5 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 117 லட்சம் கோடி. ஏறக்குறைய 120,000 கோடி கடனை இந்திய மக்கள் மீது சுமத்தி இருக்கிறார். ஒரு ஒரு இந்திய குடிமகனுக்கும் 130,000 வரை கடன் சுமையை உயர்த்தியிருக்கிறார். இப்படி உண்மைக்கு புறம்பாக பேசுவது தான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாடிக்கையாக இருக்கிறது. அவர் சொன்ன திட்டங்களை இதுவரை எதுவுமே செயல்படுத்த முடியவில்லை. வெளியுறவு கொள்கை முற்றிலும் தோல்வியடைந்திருக்கிறது. அம்ருத் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை நவம்பரில் துவக்கிவிட்டு திருவாரூரில் குறிப்பாக வேலையெல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் மீண்டும் அம்ருத் திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று அறிவிக்கிறார். இப்படியெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேசி தமிழ்நாட்டு மக்களை இந்திய மக்களை அவர் ஏமாற்ற முடியாது. திடீரென்று எம்ஜிஆர் மீதும் அம்மையார் ஜெயலலிதா மீதும் ஒரு மிகப்பெரிய பற்று வந்திருக்கிறது. அவர்களை போற்றி வாழ்த்தி பேசியிருக்கிறார். அதிமுகவுக்கு மாயமலை விரிக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் இதே தமிழ்நாட்டில் அவருடைய கட்சித் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக ஒரு ஊழல் கட்சி என்றும், அம்மையார் ஜெயலலிதா தண்டனை பெற்றவர் என்றும் பதிவு செய்திருக்கிறார். நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, இதுதான் பாஜக. ஆகவே உண்மைக்கு புறம்பாக என்னென்னலாம் பொய் வாக்குறுதியை கொடுக்க முடியுமோ, மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அது நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி பேசிய பேச்சு ஒரு முன்னுதாரணமாகும். யாராவது கூட்டணி வைத்தால் இந்தியா கூட்டணியில் அவர்கள் மீது உண்மைக்கு புறம்பான வழக்குகளை போடுவதற்கு அவர் நண்பராக கூட்டாளியாக வைத்திருக்கின்ற இடி, சிபிஐ, ஐடி போன்ற துறையை ஏவ விடுகிறார். அதற்கு ஒரு உதாரணம், எப்போ நடந்த ஒரு வழக்கில் உத்தரப்பிரதேஷ் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவிற்கு சிபிஐ விட்டு ஒரு சம்மன் அனுப்புகிறார்கள். இப்படி மிரட்டி உருட்டி வடகொரியாவில் எந்த ஆட்சி நடக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார ஆட்சியை இந்தியாவில் புகுத்தலாம் என்று துடித்து கொண்டிருக்கிறார். ஒருபோதும் அது இந்தியாவில் எடுபடாது. இமாச்சல் பிரதேசத்திலேயே அந்த முயற்சி எடுத்தார்கள் ஆட்களை பிடிப்பதில். ஆனால் எங்களுடைய அன்பு தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் தலையிட்டு அதை முறியடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சர்வதிகார போக்கில் பாஜகவும் மோடி அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இல்லை, இன்னும் 2 வாரங்களில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வர இருக்கிறார். கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை, எதுக்கு அவசரம் காட்டுறீங்கன்னு தெரியல. போன தேர்தல் 2019 எந்த தேதியில் நாங்கள் கையெழுத்து போட்டோம் தெரியும், மார்ச் இறுதியில். இப்போ இன்னும் பிப்ரவரியே முடியல. அதனால் சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, வெற்றிகரமாக முடியும். தொடர்ந்து வந்து
இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி வச்சதுனால அந்த கட்சியில இருக்கிறவங்க அதிருப்தியா இருக்காங்க நினைக்கிறீங்களா? அந்த கட்சியோட ஃபியூச்சர், அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கட்சியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு? இல்லை, மூப்பனார் அவர்கள் 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி 20 பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றார். 20 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு போய் அன்னை சோனியா காந்தியிடம் ஆசி பெற்றார். ஒரு செக்குலர் லீடராக இருந்தார் அவர். அதற்கு பிறகு 1999 ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொண்டு வரப்பட்டது பாஜக ஆட்சிக்கு. அப்பொழுது அன்னை சோனியா காந்தி வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் மதவாதத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், பிரிவினை சக்திகளுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அன்னை சோனியா காந்தி வேண்டுகோளை ஏற்று பாஜகவுக்கு எதிராக வாக்களித்து 1 வாக்கு வித்தியாசத்தில் அந்த ஆட்சியை வெளியேற்றப்பட்டது. ஆனால் மூப்பனாருடைய பார்வை ஒரு செக்குலர் பார்வை. அவருடைய மகன் ஜி கே வாசன் அவர்கள் பாஜகவில் இணைந்து செயல்படுவது மட்டுமில்லை, ஆள் பிடிக்கிற வேலையிலையும் போயிட்டு தூதுவராக இருக்கார். பாமக கிட்ட பேசுறது, அதிமுக பேசுறது. ஆகையால் ஐயா மூப்பனாருடைய ஆன்மா தான் அவரை மன்னிக்கணும். அதனால தான் அதை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி திரு மூப்பனார் அவர்களுக்கு எதிரான கொள்கை கோட்பாடை எடுத்துக்கிற வாசன் அவர்களை கண்டித்து வெளியேறி இப்பொழுது காங்கிரஸில் இணைந்திருக்கிறார் அன்பு சகோதரர் அசோகன். சார், கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இரங்கலா ஒரு வேண்டுகோள் எடுத்திருந்தாங்க. கட்சி பாராம வந்து கலைஞர் நினைவிட திறப்பு விழாவுக்கு அனைவரும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் எடுத்திருந்தாங்க. அதிமுக எதிர்கட்சியில் இருக்கனால அவங்க போகல. நீங்க வந்து டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டு அதனால போக முடியல அப்படின்னு சொல்றீங்க. மத்தவங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து எந்த சட்டமன்ற உறுப்பினர் யாரையுமே அங்க பார்க்கவே முடியல. பக்கத்துல உட்காந்துருக்காரு எங்க தலைவர். இவர் போயிருக்காரு, பீட்டர் அல்போன்ஸ் போயிருக்காரு, எங்களுடைய வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ரசேன் போயிருக்காரு. அது வந்து அவங்க ஒரு விழா மாதிரி எடுக்கல, பத்திரிகை எல்லாம் போட்டு விழா மாதிரி எடுக்கல, எளிமையா நடத்தணும். சட்டமன்றத்துல வேண்டுகோள் வச்சாரு, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துட்டாங்க, தலைவர்களுக்கு வேண்டுகோள் வச்சாரு. எங்கள் கட்சியின் சார்பாக தலைவர் தங்கபால் அண்ணன் அவர்களும் தலைவர் இவர் நம்ம பீட்டர் அல்போன்ஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் அவர்களும் போய் சேர்ந்திருக்காங்க. ஏன் திரும்ப வந்த கேள்வி கேக்குறேன்னா, ஒரு சட்டமன்ற கடந்து முடிஞ்ச தேர்தல் ஆகட்டும், தொடர்ச்சியா நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தேர்தல்கள்ல திமுக இணக்கமான ஒரு சூழல் இருக்கீங்க. திமுக சார்ந்து பல இடங்கள்ல நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்களும் இருக்குது. இப்படி இணக்கமா இருக்கும் போது நீங்க புறக்கணிச்சது மேலிடம் வந்து ஐயோ அந்த சாரி மன்னிக்கணும், இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக நீங்க புறக்கணிப்பு என்பதை தயவு கூர்ந்து திரும்ப பெறுங்கள். புறக்கணிப்பே கிடையாது, எங்களுடைய தோழமை கட்சி. அதுவும் நாங்கள்லாம் வந்து ஒரு மரியாதைக்குரிய தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞருடைய நினைவு மண்டபம் திறப்பு விழா, அதெல்லாம் வந்து எங்களுக்கு யாரும் புறக்கணிப்பும் கிடையாது, போகக்கூடாது. ஆக்சுவலாக ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், கடலில் இறங்கி போராட்டம், அதையும் என்னால் போக முடியல. போராட்டத்தில் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து போய் கலந்துக்குவோம், அந்த போராட்டத்தில் எங்களுக்கு கலந்துக்க முடியல. புது டெல்லியில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுதான் காரணமே தவிர நீங்கள் வேற எதுவும் தவறான கற்பனைக்கு போயிட வேண்டாம். நாங்கள் நல்ல உறவோடு இருக்கோம், உண்மையான தோழமையோடு இருக்கோம். எப்பவுமே பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தொகுதி பங்குடி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டு இருக்கு. ஒரு கேள்வி என்ன வந்தது அப்படின்னா, வந்து தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் திமுக அனைத்து கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் பெயர்லாம் இடம் பெற்றிருந்தது, ஆனால் காங்கிரஸ் நிர்வாகியுடைய பெயர் அதில் இடம் பெறல. அதே போல திமுக அதிகாரப்பூர்வ நாளேட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்கான பெயர் வந்து தவிர்க்கப்பட்டது. இதுதான் ஒரு கேள்வியா முன்னாடி. அதெல்லாம் பூத கண்ணாடி போட்டு அப்படிலாம் பார்க்காதீங்க. ஏதாவது விடுபட்டு போயிருக்கோம், எங்கள் தலைவராக கலந்துட்டாங்க, வீடியோ பதிவு இருக்கு, பத்திரிகை செய்தி பல பத்திரிகைகள் வந்திருக்கு. ரைட், வேற எதனா பேசுறேன். தனியார் தொலைக்காட்சி ஒன்று அது வந்து பிஜேபி கருத்து கணிக்கும்போது பாஜக, அதாவது நியாயமான தர்மத்திற்கு கட்டுப்பட்ட ஊடகங்களுக்கு நாங்கள் எப்போ ஆதரவமாக இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் பாஜகவிடம் நன்கொடைகள் பெற்றுக்கொண்டு மிரட்டலுக்கு பயந்து சொல்லுகின்ற இந்த ஊடக அறிக்கையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. வளர்ச்சி வந்து உண்மை இல்லைன்னு ஒருபோதும் தமிழ்நாட்டில் மலராதுங்க. அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னார், மலரும் நாங்கள் தாமரை. மலர்ந்துதா வேலை எடுத்துட்டு போயிட்டு ஊர் ஊராக சுத்தினார் முருகன், மலர்ந்துதா மலரல. இவர் தலகழா நிற்கிறாரு, உண்மைக்கு புறம்பா என்னன்னா பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்ட்டு. அண்ணாமலை மலர்ந்தா மலராது. ஒருபோதும் தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண்,
இந்த மண்ணில் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. வறுமையை ஒழித்தது கிரீன் ரெவல்யூஷன் மூலமா அன்னை சோனியா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் தான். வறுமை ஒழிப்புக்கான திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய ஆட்சி அன்னை இந்திரா காந்தி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை அமைத்து வேளாண்மை புரட்சி கொண்டு வந்தாங்க. ஒரு காலத்தில் வந்து கோதுமைக்கு கையேந்தி நிறந்த நாடு இந்தியா தண்ணீரவை பெற்று இன்றைக்கி அரிசிகளை ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய ஆட்சி தான். வெண்மை புரட்சியாகட்டும் வேளாண்மை புரட்சியாகட்டும் இவரெல்லாம் இப்போ எங்கே இருந்தாருன்னு தெரியாது. நரேந்திர மோடி உண்மைக்கு புறம்பாக பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்னத்தை ஒழிச்சிட்டார் வந்து சொல்லுங்கள் போங்க. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்னார் கொடுத்தாருங்களா? இருக்கிற வேலை வாய்ப்பையும் சிறு குறு நடுத்தர தொழிலும் அழிச்சிட்டார். இருக்கிற வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. கேஸ் சிலிண்டர் விலையை வந்து பாதியாக குறைப்பண்ணாரா? நாங்கள் இருக்கும்போது 400 சில்லறுபா இருந்துச்சு, இன்றைக்கி 1000 ரூபா கிட்டே எட்டி போச்சு. பால் விலை 37 ரூபா இருந்தது, எனக்கு 60 ரூபா கிட்டே போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்கள். வறுமையை ஒழிக்கிறத பற்றி ஒருபோதும் பேசக்கூடாது. ஒரு சில பணக்காரர்களை வளர்த்து கொண்டு இருக்கிறார். சராசரியாக 443 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி தினமும் சராசரியாக 16 லட்சம் கோடிக்கு மேலே அவர் நண்பர்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கார். இவர் போயிட்டு ஏழைகளை பற்றியோ இந்திய பற்றை பற்றியோ அவர் பேச முடியாது. எந்த தகுதியும் நரேந்திர மோடி கிடையாது. அதுதான் காங்கிரஸ். காங்கிரஸ் பேரவை பெருமை அதுதான். காங்கிரஸ் பேரவை பெருமையும் பண்பும் அதுதான். வெறுப்பு அரசியல் பண்றதெல்லாம் காங்கிரஸ் கிடையாது. கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் உள்வாங்கிய கட்சி, ஏற்றத்தாழ்வு இல்லாத கட்சி. பெரிய அண்ணன் மாதிரி எங்கள் கட்சியெல்லாம் வந்து யாரையும் ட்ரீட் பண்ணாரு. ஒரு தோழமையோடு இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். பேச்சுவார்த்தை நடக்கலாம், தனியாக நின்று போனோம் 2014 அவ்வளோதான். ஏங்க 138 ஆண்டு காலமா இருங்க சார், நான் முடிச்சிடறேன். 138 ஆண்டு காலம் எத்தனை தேர்தல் இந்த கட்சி பார்த்துருக்கோம்? இல்லை தெரியாது. நேரடியா வந்து பேசுறதுதான் காங்கிரஸுடைய முறையா இருக்கு. வழக்கமா திமுக தலைவர் கலைஞர் இருக்கும் போது நீங்க கோபாலபுரத்துல போய் பேசுறது இல்ல அறிவாலயத்துல பேசுறது நேரடியா நடக்கும். ஒருவேளை இந்த வாட்டி மறைமுகமா ஏதாவது பேசுறீங்களா? மறைமுகம் அல்ல, நேர்முகம் வெளிப்படைத்தன்மையோடு தான் நடக்குது. பேசிட்டு இருக்காங்க. கடந்த 2019 தேர்தல மார்ச் 1 தான் அந்த உடன்பாடுலாம் ஏற்பட்டிருக்கு. அதனால நாட்கள் இருக்கு பேசுவதற்கு. தொகுதிகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கான்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் உண்மையான தோழமையோடு இருக்கு. அதுக்கு மேல ஒரு படி மேல போய் சொல்றேன், உறவுகள் எப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தம்பி போல் பழகி கொண்டிருக்கிறார். இதில் போயிட்டு எந்த வித இருக்கிறது சரி. 2019 எப்போ நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு சொல்லுங்க பார்ப்போம்.
சொல்லுங்க சார், ஜர்னலிஸ்ட் நீங்க டெல்லில மறந்துறீங்களே, அவங்க போக மாட்டாங்க, நீங்க தான் நீடிப்பாங்க, நீங்க தான் அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, போன தகவல் எல்லாம் சொல்றாங்க, பிஜேபி வேற போறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க பிஜேபி எல்லாம் போக மாட்டாங்க, நாங்க பேசிட்டோம், அவங்க காங்கிரஸ்லயே தொடர்வாட்டு ஒரு ஒரு மாசமா அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் என்னைக்கு ஆரம்பிச்சது, அவங்க இணையறதுக்கு 15 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, ஒரு நாளும் சட்டமன்றத்துக்கு வரல. என்கிட்ட தொலைபேசியில் என்ன சொன்னாங்க, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வருவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கு நடத்த போகிறேன், அதனால் நான் போய் திரும்பி வரேன், பத்திரமா போயிட்டு வாங்கன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னம்மா வதந்தி வருது, நான் அப்போலாம் சட்டமன்ற கட்சி தலைவர் தலைவராக ஆகலை, இது மாதிரி வதந்தி வந்துட்டுருக்கு, அதை பார்த்துக்கங்க, கவனமாக இருக்குது, உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, இப்படியெல்லாம் போட்டு உங்களை தவறாக பயன்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க, செய்திகள் தவறாக வருது, நான் ஒருபோதும் போக மாட்டேங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டு போட்டோம்னாங்க. அவங்க இணையத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட பேசி அஜயகுமார் எங்களோட இன்சார்ஜை போய் பார்க்குறேன் நாங்கள். அப்போது நாங்கள்லாம் நம்புகிறவங்க, நம்பிக்கையோடு இருக்கிறவங்க, யாரையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்குறது கிடையாது, அதே பார்வை தான் அந்த அம்மா மேலே இருந்தது, வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க, வருவாங்கன்னு. ஆனால் திடீர்னு அவங்க முடிவு எடுத்து போகிறாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை, நாங்கள் தான் எங்கே இருந்தாலும் வாழ்கின்றல. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கு இந்த காங்கிரஸ் பேரியக்கம், கொரடா என்ற ஒரு பதவி இப்பு பதவியை கொடுத்துருக்கு, அகில இந்திய மகிளா காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் ஆக்கி, இதை விட என்ன கொடுப்பாங்க. நான் தான் சொல்ல, எங்களுக்கு உண்மையான உறவு, உண்மையான தோழமை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கும் இருக்குது. இந்த ஊடகங்களில் தவறான செய்திகள் ஒரு வாரமாக வருது, அதுக்கெலாம் நாங்கள் மறுப்பு, எந்த பத்திரிகை கூட்டத்திலையும் மறுப்பு தெரிவிக்கிறோம். எங்களுடைய உறவு என்பது நேர்மையான உண்மையான உறவு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, திருப்தியாக இருக்குது. சரி, எண்ணிக்கை வந்து வெளியே யூகமாக இருந்தாலும் 9+1 தந்தாங்க, 8 ஜெயிச்சிங்கன்னு இந்த தடவை அந்த 9+1 குறையாதுங்கிற நம்பிக்கை இருக்கா? அதை விட அதிகமாக கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இருக்குங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் அவரோட தூதுவர்கள் தான், சரிங்களா? உங்க நிலைப்பாடு, தமிழக காங்கிரஸோட நிலைப்பாடு, எங்க நிலைப்பாடு, எங்க அகில இந்திய தலைமை என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாடு தான் எங்களுக்கு, எங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு, எங்களுக்கு ஹைகமாண்ட் அவங்க தாங்க, அவங்க தான் வழி காட்டுறாங்க எங்களுக்கு, அவங்க கொள்கை கோட்பாட்டை வச்சு தான் நாங்கள் இங்கே நடத்திட்டு இருக்கோம். செல்வ பெருந்தகைக்கு ஒரு எண்ணம் இல்லையா, அடுத்து வரக்கூடிய 2024 தேர்தலில் வந்து மீண்டும் வந்து எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கு, எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கு, எங்களுக்கும் அந்த கனவு இருக்கு, மாற்றம் தான் மாற்ற முடியாதது, மாற்றங்கள் நிகழ்தானே செய்ய, அதான இயற்கை. நன்றி, தேங்க்யூ. முதல்ல பாஜகவை எல்லா கிராமங்களிலும் போய் வாக்கு சேகரிக்க முடியுமான்றதுக்கு என்ஷூர் பண்ண சொல்லுங்க, எதை சொல்லி அவங்க வாக்கு சேகரிப்பாங்க? இன்னைக்கு வந்து 27,000 கோடி கொடுத்தோம், 100 ஆண்டுகள் காணாத ஒரு பெருமழை தமிழ்நாட்டில் வந்துச்சு, 27,000 கோடியை கொடுங்கன்னு கொடுத்த கேட்டிருந்தா பேரிடர் நிதியை கொடுக்கல. அமித்ஷாவை போய் சந்திச்சாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம், என்ன சொன்னார் அவரு, உடனே ரிலீஸ் பண்ணப்படும் தொகையை கொடுங்கன்னு. அண்ணன் டிஆர் பாலு நம்பிக்கையோட வந்து ஒரு வாரம் கொடுப்பாங்க அப்படின்னாரு, கொடுத்தாங்களா? தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து இருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் போயிட்டு பார்த்தாங்க, பார்த்துட்டு நாங்கள் கோவிலில் போயிட்டு அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு என்ன பேசினார் மோடி அவர்கள், திருநெல்வேலி அல்வா ரொம்ப நல்லா இருக்கன்னார், அல்வா கொடுத்துட்டு போயிட்டார் தமிழ்நாட்டு மக்கள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையாளர்
மீண்டும் மூணு பேர் அந்த சிவில் கேம்பெயின் இருக்காங்க, அவங்கள வந்து விரைவில் விடுதலை செய்யணும், இந்த மாதிரி அவங்களுடைய சொந்த ஊருக்கு அவங்கள வந்து சீக்கிரம் அனுப்பணும்னு நிறைய கோரிக்கைகள் வந்து. காங்கிரஸோட நிலைப்பாடு இந்த எங்க நிலைப்பாடு? சட்டம் தன் கடமையை செய்யும். Law will do the own course. தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினருக்கு கட்சிகளில் கட்சி பதவியில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ராகுல் காந்தி சொல்றாங்க, அன்னை சோனியா சொல்றாங்க, மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ்ல சிறுபான்மையினர் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா? கண்டிப்பா கொடுக்கும். பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனான்னு பேசுறார். ஒன்றிய அரசுகள் மறைக்கப்படுகின்றன. ஒன்றிய அரசு திட்டங்கள்ல வந்து இந்தியா தமிழ்நாட்டில் சரியா நடைமுறைப்படுத்தல. 30% கொடுக்கிறார் பிஎம்ஏஒயில, வெறும் 30% விழுக்காடு. 70% விழுக்காடு வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குது. ஆனால் அதுக்கு திட்டத்துக்கு பேர் என்ன? பிஎம்ஏஒய், பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா. இதுவே மிகப்பெரிய ஏமாத்து வேலை இல்லை. இதெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு எடுத்து போடுங்க. நீங்கள்லாம் பத்திரிகையாளர் தான் சொல்லணும். நன்றி, தேங்க்யூ.